அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 5.2 இருக்கிற தேற்றம் முடிவுகள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன்று தேற்றம் 5.2, இரு குறையற்ற எண்களுக்கான கூட்டு சராசரி மற்றும் பெருக்கு சராசரி முறையே ஏஎம் மற்றும் ஜிஎம் என குறிக்கப்படுமானால், அப்போ கூட்டு சராசரி ஏஎம் பெருக்கு சராசரி ஜிஎம் என குறிக்கப்படுமானால் ஏஎம் கிராட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம், அந்த இரு எண்களும் சமமாக இருக்கும்போது ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம் ஆக இருக்கும், இதன் மறுதலையும் உண்மையாகும். இப்போ இதை தான் நம்ம நிரூபிக்க போகிறோம். இரு குறையற்ற எண்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நான் ஏ மற்றும் பி என்பன ஏதேனும் இரு குறையற்ற எண்கள் என்க. அப்போ ஏபி என்பது ரெண்டு குறையற்ற எண்ணாக எடுத்துட்டேன். இப்போ ஏஎம் என்றது ஏபி என்றது ரெண்டு குறையற்ற எண். அப்போ ஏஎம் கூட்டு சராசரி ஏ ப்ளஸ் பி பை டூ, அதே போல் ஜிஎம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி, ரைட்டா. இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு முற்றிலுமே எடுத்துக்கிறேன், அது நம்மளுக்கு என்ன ஒரு முடிவு. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி, இதான அதனால ஃபார்முலா. அதே போல் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. இப்போ இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி ஒரு வடிவத்தில் எழுத போகிறேன். அதாவது என்னென்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏபி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் விரிவுபடுத்தினா இது, அப்போ மைனஸ் ஃபோர் ஏபி, அப்போ மைனஸ் ஃபோர் ஏபிலேருந்து ப்ளஸ் டூ ஏபி கழிச்சு நம்மளுக்கு என்னது மைனஸ் டூ ஏபி கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்மாடித்தில் கிடைக்குமா, அதனால் நம்மளுக்கு மதிப்பு மாறப்படுத்தல. இப்போ இது எப்படி இருக்கும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, இது ஒரு பாசிட்டிவ் நம்பர் தானே இருக்கும். அப்போ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் ஜீரோனா அதனால், அப்போ இது ஜீரோ ஒன், இது ஜீரோட அதிகமாக தான் நம்மளுக்கு, இதுவும் ஜீரோட அதிகமாக இருக்கும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏபி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த ஆண்டுக்கிற மைனஸ் ஃபோர் ஏபி அந்த சைட் பண்ணோம்னா ப்ளஸ் ஃபோர் ஏபியாக இருக்கும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் ஏபி. அப்போ இருபது வரைக்கப்படுத்த நமக்கு என்ன இருக்கும், இங்கே ஏ ப்ளஸ் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபோர் ஏபின்னு கிடைக்கும். அப்போ ரூட் ஃபோருக்கு எடுத்தோம்னா நமக்கு டூன்னு கிடைக்குமா. அப்போ ஏ ப்ளஸ் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ ரூட் ஆஃப் ஏபி. அப்போ இந்த டூ வந்து பெருக்கில் இருக்குது, இந்த வந்தால் வகுத்தில் ஆகிடும். அப்போ ஏ ப்ளஸ் பி டிவைட் பை டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி. அப்போ பாருங்கள் நமக்கு தேவையான ரிசல்ட் இருச்சா பாருங்கள். அப்போ ஏ ப்ளஸ் பின்றது நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி பை டூன்றது ஏஎம், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபின்றது ஜிஎம் பெருக்கு சராசரி. அப்போ தட் ஃபார் பெருக்கு கூட்டு சராசரி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பெருக்கு சராசரி நிரூபிச்சாச்சு. இப்போ இதனோட மறுதலை, அதாவது ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம்னா, அப்போ அந்த ரெண்டு எப்படி இருக்குமா, சமமாக இருக்கும்போது ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம் ஆக இருக்கும், இதன் மறுதலையும் உண்மை. இப்போ நான் இந்த ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம்ன்றதை நிரூபிக்க போகிறோம். அப்போ மேலும் ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம் வித் இம்ப்ளஸ், அதாவது என்ன ரத்த மறுதலையும் உண்மை. அப்போ இஃப் அண்ட் லீஃப், அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏபி இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ ஈக்குவல் டு ஜீரோ எடுத்துக்கிறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த மைனஸ் ஃபோர் ஏபி அந்தப்பனா ப்ளஸ் ஃபோர் ஏபி. அப்போ ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் ஃபோர் ஏபின்னு கிடைக்கும். அப்போ தேட் ஃபோர் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டூ ரூட் ஆஃப் ஏபி. அப்போ இந்த டிவைட் பை டூ இந்த செட் பண்ணிருந்தாங்களா, அப்போ ஏ ப்ளஸ் பி பை டூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி. அப்போ தேட் ஃபோர் ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம், ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம் நினைச்சாச்சு. அப்போ ஏஎம் ஈக்குவல் ஜிஎம்னா, அப்போ ஏ ஈக்குவல் டு பி தேட் ஃபோர் அந்த ரெண்டு உறுப்பு எப்படி இருக்குமா, சமமாக இருக்கும் என நிரூபிக்கப்பட்டது.